ஈரோடு மாவட்டம் பவானி சாகர் அருகே கீழ்பவானி வாய்க்காலில் மீன்கள் செத்து மிதந்ததால் அப்பகுதியில் துர்நாற்றம் வீசியது. கீழ்பவானி வாய்க்கால் மூலம் ஈரோடு, திருப்பூர், கரூர் ஆகிய மாவட்டங்களில் உள்ள 2,07,000 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறுகின்றன. இந்நிலையில் புதிய புளியம்பட்டி நகராட்சிக்கு குடிநீர் நீரேற்றம் செய்யும் பம்ப் ஹவுஸ் அருகில் உள்ள கீழ்பவானி வாய்க்காலில் ஆயிரக்கணக்கான மீன்கள் செத்து மிதந்தன. இதனால் அந்த பகுதியில் துர்நாற்றம் வீசுவதால் பொதுமக்கள் அவதிக்கு ஆளாகி வருகின்றனர். கடந்த சில நாட்களாக நிலவிய கடும் வெப்பநிலை காரணமாக மீன்கள் உயிரிழந்திருக்கக்கூடும் என மீன்வளத்துறை ஆராய்ச்சி மைய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளியை அடுத்த எண்தட்டக்கல் பகுதியில் உள்ள வனப்பகுதியில் நடைபெறும் மணல் திருட்டை தடுக்குமாறு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வனத்துறைக்கு சொந்தமான இடங்களில் இரவு நேரங்களில் அடையாளம் தெரியாத நபர்கள் பொக்லைன் இயந்திரத்தின் உதவியுடன் லாரிகள் மூலம் அதிக அளவில் மணல் கடத்திச் செல்வதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. வனப்பகுதியில் உள்ள மரங்களையும் மணல் திருட்டு கும்பல் சேதப்படுத்துவதாக புகார் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வனப்பகுதியில் மணல் திருட்டை தடுக்க உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என வனத்துறை மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் உறுதியளித்துள்ளனா்.